வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹாஜா டுடே. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். 223 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதே மாதிரி முதல் தடவையாக நம்மளுடைய வீடியோ வேணு பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி. வேணு பிரியாணி வந்து ஒரு 8000 வியூஸ் போயிட்டுருக்கு. திண்டுக்கல் பிரியாணி பற்றிய ஒரு வீடியோ வந்து 2000 வியூஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரி உணவின்றி அமையாது யூடியூப் சேனல் அப்படின்னு ஆகிப்போச்சு. அதனால் இனி ஃபுட் ரிவ்யூவும் தொடரும். ஓகே, இப்போ முக்கியமான விஷயம் அக்னிபத் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பற்றி நாடே வந்து பற்றி எரிஞ்சிகிட்ருக்கு. அதை பற்றி நமக்கு என்ன தெரிஞ்ச விஷயத்தை நம்ம பேசலான்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிடுறேன். அது என்ன கதைங்கிறத நீங்கள் பின்னாடி எதோடையாச்சும் நீங்கள் சேர்த்து பார்த்துக்கலாம். ஒரு பெரிய கோட்டை, கோட்டை அல்லது பங்களா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த கோட்டைக்குள்ளே வந்து வைரம், வைடூரியம், தங்கம், பணம், அந்த நாட்டோட அந்த நாட்டோட ரகசியங்கள் எல்லாமே அந்த கோட்டைக்குள்ளே இருக்குது. கோட்டைக்கு வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஒரு 100 பேர், குறைஞ்சபட்சமாக சொல்கிறானே, ஒரு 100 பேர் எடுக்கிறாங்க. 4 வருஷம் அவங்களுக்கு வேலை, சம்பளம் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. 4 வருஷம் கழித்து அதில் வந்து 25 பேரை தான் வேலைக்கு நிரந்தரமாக எடுத்துக்கிறாங்க. 75 பேரை வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாங்க. வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுடைய படிப்புலேருந்து மற்ற வேலைவாய்ப்பு எல்லாமே பாதிக்கப்படுதுனால அவங்க 75 பேரும் வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க. அவங்களுக்கு அந்த கோட்டையை பற்றி உள்ள ரகசியங்கள் எல்லாம் தெரியும். கோட்டைக்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி அந்த கோட்டைக்குள்ளே புகுறலாம், எப்படி புகுந்தால் என்ன பண்ணலாம், அதில் என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரமும் அந்த மீதம் வீட்டுக்கு திரும்பி இருக்கிற 75 பேருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 75 பேரும் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத இதில் நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுடைய கண்ணோட்டத்துக்கே நான் விட்டுறேன். இப்போ வந்து இந்த அக்னிபத் திட்டத்தை பற்றி பேசலாம். அக்னிபத்னா என்னென்னா, நாட்டில் உள்ள இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. அதுதான் அந்த அக்னிபத் அந்த திட்டத்துக்கு பேர். இதில் எதுக்கு எதிர்ப்பு வருது அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். பொதுவாக இப்போ 2019 கடைசியாக ஆள் எடுத்திருக்காங்க. 90,000 பேர் எடுத்திருக்காங்க இராணுவத்துக்கு. இப்போ இடையில இந்த கொரோனா பிரச்சனைனால ஆள் எடுக்கலை, அது முடிஞ்சு போச்சா. இப்போ வந்து இப்போ திரும்ப ஆள் எடுக்க போகிறாங்க. இனி வருஷத்துக்கு 40-46,000 அப்படி தான் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 17.5 வயசுலேருந்து 21 வயசு வரை உள்ள வீரர்கள், நபர்களை வந்து, இளைஞர்களை வந்து வேலைக்கு ஆள் இராணுவத்துக்கு எடுக்கிறாங்க. அதில் இப்போ இந்த போராட்டங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் 23 இந்த வருஷம் மட்டும் அதை ஆக்கியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 4 வருஷம் வேலை கொடுக்குறாங்க இராணுவத்தில். அதில் வந்து 6 மாதம் வந்து ட்ரைனிங், மீதி 3.5 வருஷம் பணியில் இருப்பாங்க. 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் உள்ள 25% பேர் மட்டும்தான் வந்து மேலே வந்து நிரந்தர பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மீது 75% பேரை வந்து மாத சம்பளத்தை கொடுத்து ஓய்வூதியம் மாதிரி ஒரு 11 லட்சம் ரூபா கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. 25% பேரை தான் நிரந்தர வேலைக்கு எடுக்கிறாங்க. அதில் வந்து திரும்பி அனுப்பப்படுற 75% பேருக்கு மீதி ஓய்வூதியம், இராணுவத்தில் தரக்கூடிய பிற சலுகைகள் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு அந்த 11 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க ராஜா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுறாங்க வீட்டுக்கு. இதுதான் அக்னிபத். இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, நிரந்தரமாக இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள், அதாவது ஒரு 15-17 வருஷம் இது வரைக்கும் இருக்குது அவங்க வந்து பணியாற்றலாம் இராணுவத்தில். 17 வருஷத்துக்கு மேலே பதவி உயர்வு பெறுவாங்க, தொடர்ந்து பணியாற்றுவாங்க. மொத்தம் நிரந்தரமாக பார்க்க போனால் 17 வருஷம் இராணுவத்தில் பணிக்காலம். அவங்களுக்கே வந்து ஓய்வுக்கு அப்புறம் அங்கே செக்யூரிட்டி வேலை தான் கிடைக்குது. நாங்கள் 4 வருஷத்தில் எங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டா எங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இதில் வந்து சமூக ஆர்வலர்கள், அரசியல் நோக்கர்கள், அரசியல் கருத்தாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வேலையில்லா திண்டாட்டம் நாட்டில் பெருகிறோம். ரெண்டாவது சமூக விரோதிகள், சமூக விரோதிகள் வந்து இந்த பணியில் இருந்து ஓய்வு பெற்ற அந்த இராணுவ வீரர்களை வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா பயிற்சியும் தெரியும், அது வந்து நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும், இவங்களை வந்து எதிரிகள் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இதில் வந்து ஓய்வு பெற்ற இராணுவ மேஜர் ஒரு ஆள், அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து அரசோட இராணுவத்துக்காக செலவிடப்படுற செலவினங்களை குறைக்கிற ஒரு இதாக தான் நான் முறையைத்தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஓய்வூதியம் குறையும், சம்பளம் குறையும், அதனால வந்து அரசுக்கு பெரிய வந்து மிச்சம் ஏற்படும் இராணுவத்தில். ஏன்னா போன வருஷம் பட்ஜெட் வந்து 5.23 லட்சம் கோடி பட்ஜெட் இராணுவத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதில் சரிபாதி வந்து ஓய்வூதியத்துக்கும் சம்பளத்துக்குமே போயிடுது. மீதியை வச்சு தான் ஆயுதங்கள் வாங்குறாங்க. அப்படிங்கும்போது ஓய்வூதியத்தை கட் பண்ணி சம்பளத்தை கட் பண்ண போகும்போது அரசுக்கு நிறைய மிச்சம் ஏற்படும்,
இதற்காக தான் இந்த திட்டங்களை கொண்டு வராங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படு கிளப்பியிருக்காரு அவர். இதே தான் நம்மளுக்கும் அந்த எண்ணங்கள் தான் ஏற்படுது. எல்லையில் ராணுவ வீரர்கள் சொல்லியே பல பிரச்சனைகளை சமாளித்த பிஜேபி அரசு இப்போ அந்த இராணுவ வீரர்களே கதற வச்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து எதில் போய் முடியும்னு தெரியல. இப்போ வந்து வட மாநிலத்தில் கடுமையாக பிரச்சனை பற்றிக்கிட்டு எரியுது. என்னமோ ஊதுபத்தியை கொளுத்துற மாதிரி ட்ரெயினை கொளுத்தி விட்டுட்டு தெரியுறாங்க வட மாநிலத்தில். இதனால் ரயில்வே சொத்துக்களே வந்து 200-300 கோடிக்கு மேலே பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து போராட்டம் தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற வேலையை கால்ஃபார் பண்ணிட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பார்ப்போம். இப்படி தான் வந்து விவசாயிகளுக்கு எதிராக வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. மக்களுடைய விவசாயிகளோட கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து அதை வாபஸ் வாங்கினாங்க, திரும்ப பெற்றாங்க. இப்போ அதே மாதிரி மாணவர்களுக்கு எதிராக நீட் இப்போ தமிழ்நாடு போராடிக்கிட்டு இருக்குது, புதிய கல்விக் கொள்கையை போராடிக்கிட்டு இருக்குது. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ இந்த இராணுவத்துக்கு இந்த அக்னிபத் இப்போ நாடே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை எப்படி போய் இதை ஒன்றிய அரசு இதை தீர்க்க போகிறது அப்படிங்கிறது தெரியலை. இது அவர்களுக்கு சாதகமாக பாதகமாக எதில் போய் விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் வந்து நாடு முழுக்க நீங்கள் எழுந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இதை எப்படி அவங்க சந்திக்க போகிறாங்க, எப்படி இந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ண போகிறாங்கன்ட்டு. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.